Hi students, this is Yasuganti ma'am. In this video, we are going to continue the lesson Exploring Continents, North America and South America from Geography. We are learning about North America, isn't it? First, we are going to cover the topic cattle rearing. Cattle rearing are carried on a commercial scale in the drier parts of the prairies in the southwestern part of the United States. Cattle rearing is the process of keeping, feeding, breeding, and giving medical care of cattle animals. These animals are more useful for human beings. Hence, it became the main occupation of the drier parts of the prairies in the southwestern parts of the United States. கால்நடைகளுக்கு உணவு கொடுத்து அதுக்கு இருப்பிடமும் கொடுத்து அதை இனப்பெருக்கம் செஞ்சு அதுக்குரிய மெடிக்கல் கேர்ஸும் கொடுத்து அதிலிருந்து பயன்படக்கூடிய பொருட்களை பெறுறதான் கேட்டில் ரியரிங், அதாவது கால்நடை வளர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கால்நடை வளர்ப்பு மனிதர்களுக்கு அதிக பயன் தரக்கூடியதாக இருக்குது. அதனால தான் இது வந்து முக்கியமான தொழிலாக இதை மக்கள் வச்சுருக்காங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்க சவுத் வெஸ்டர்ன் பார்ட்ஸில் இருக்கிற பெரைரிஸில் இந்த கேட்டில் ரியரிங் வந்து அதிக அளவில் பண்ணுறாங்க. வாஸ்ட் ஹர்ட்ஸ் ஆஃப் கேட்டில் அண்ட் ஷீப் ஆர் கெப்ட் ஆன் லார்ஜ் ரெஞ்சஸ். ரெஞ்சஸ் மீன்ஸ் ஃபார்ம்ஸ். Large number of cattles were rearing up here. Ranches அப்படினா பண்ணைகள். இந்த பண்ணையில பாத்தீங்கன்னா அதிக அளவுல கால்நடைகளை வந்து வளர்க்கறாங்க. இங்க வந்து herds of cattle அப்படின்றது வந்து அதிக அளவிலான cows and bulls வந்து குறிக்குது. And sheep. Sheepனா செம்மறியாடுகள். ஓகே, சோ அதிக அளவுல cows, bulls, ஷீப் இவையெல்லாம் வந்து பண்ணையில் வச்சு வளர்க்குறாங்க. ரிச்சர் பேஸ்டர்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் கேட்டில் அண்ட் போரர் ஸ்பேர் ஸ்பேச்சர்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் ஷீப். பாஸ்டர்ஸ் மீன்ஸ் லேண்ட் யூஸ்டு ஃபார் கிராசிங். லார்ஜ் சைஸ்டு கிராசிங் லேண்ட்ஸ் யூஸ்டு டு ஃபீட் கேட்டில்ஸ் லைக் கவ் அண்ட் புல் அண்ட் ஸ்மால் சைஸ்டு ஸ்பேர்ஸ் கிராசிங் லேண்ட் யூஸ்டு டு ஃபீட் ஷீப். பாஸ்டர்ஸ் அப்படின்னா என்னென்னா மேய்ச்சல் நிலங்கள். இதில் வந்து பெரிய அளவில் இருக்கிற மேய்ச்சல் நிலங்களை வந்துட்டு கவுஸ் அண்ட் புல்ஸ்க்கு மேய்ச்சல் நிலமாகவும் சின்ன சின்ன பார்ட்ஸாக இருக்கிற மேய்ச்சல் நிலங்களில் வந்துட்டு ஷீப்பையும் மேய விடுறாங்க. ஓகே, நார்த் அமெரிக்கா இஸ் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் மீட் அண்ட் அபவுட் 1/4 ஆஃப் த வேர்ல்டு ப்ரொடக்ஷன். ஸோ நார்த் அமெரிக்காவில் அதிக அளவில் இறைச்சி, மீட்னா இறைச்சி, இங்கே வந்து அதிக அளவில் ஆடு மாடுகள்லாம் வளர்க்கப்படுறதுனால அதிக அளவில் இறைச்சியும் அங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. வேர்ல்டுலேயே இருக்கிற மொத்த இறைச்சியில் நாலில் ஒரு பங்கு நார்த் அமெரிக்கன் காண்டினென்ட்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணப்படுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு லேர்ன் அபவுட் டைரி ஃபார்மிங். டைரி ஃபார்மிங் ரெஃபர்ஸ் டு ரியரிங் கேட்டில் ஃபார் மில்க். இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் இண்டஸ்ட்ரி ஆஃப் யுஎஸ்ஏ அண்டு கெனடா. டைரி ஃபார்மிங் இஸ் அ டைப் ஆஃப் அக்ரி பிஸ்னஸ் இன்வால்வ்டு இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் மில்க். Animals which are used to milk production in the dairy farm are called dairy animals. It is an important industry of USA and Canada. டைரி ஃபார்மிங் அப்படின்னா என்னன்னா பால் உற்பத்தி செய்கிற பண்ணைகள். பால் உற்பத்தி செய்யணும்னா நமக்கு என்ன வேணும், மாடுகள் வேணும் இல்லையா, அந்த மாடுகளை வளர்க்கறது தான் இந்த டைரி ஃபார்மிங். இது வந்து யுஎஸ்ஏலையும் கனடாவிலையும் முக்கியமான தொழிலாக இருக்குது. இங்கே அதிக அளவில் வந்து பாலுக்காக மாடுகள் வந்து வளர்க்கப்படுது. டைரி ஃபார்மிங் இஸ் ஃபவுண்ட் இன் த கூலர் அண்ட் ஹியூமிட் பார்ட் ஆஃப் த பெரேரிஸ் கிரேட் லேக்ஸ் ஏரியாஸ் அண்ட் நார்த் ஈஸ்ட் ரீஜியன் அலாங் த அட்லாண்டிக் கோஸ்ட். கிளைமேட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஃபார் டைரி ஃபார்மிங். ஸோ கூலர் அண்ட் ஹியூமிட் பார்ட் ஆஃப் த பெரேரிஸ் கிரேட் லேக்ஸ் ஏரியாஸ் அண்ட் நார்த் ஈஸ்ட் ரீஜியன் அலாங் த அட்லாண்டிக் கோஸ்ட் ஆர் த மேஜர் பிளேசஸ் ஆஃப் டைரி ஃபார்மிங். டைரி ஃபார்மிங் பண்ணுறதுக்கு வந்து கிளைமேட் வந்து ரொம்ப முக்கியம். கூலான பிளேஸில் தான் பால் சீக்கிரமாக கெட்டு போகாமல் பாதுகாக்க முடியும். அதனால பெரேரிஸோட கூலான பகுதிகள்லையும் கிரேட் லேக்ஸ் ஏரியாஸ்லையும் அட்லாண்டிக் ஓஷனில் இருக்கிற நார்த் ஈஸ்டர்ன் ரீஜியன்லையும் அதிக அளவில் இந்த டைரி ஃபார்மிங் பண்ணிகிட்ருக்காங்க. த நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் நார்த் அமெரிக்கா ப்ரொடியூசஸ் அபவுட் 25% ஆஃப் த வேர்ல்டு டோட்டல் மில்க் அண்ட் டைரி ப்ராடக்ட்ஸ். உலகத்தில் உற்பத்தி பண்ணுற மொத்த பாலில் 25% வந்து நார்த் அமெரிக்காவிலேருந்து தான் நமக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபிஷரிஸ். ஃபிஷிங் இஸ் லோக்கலி இம்பார்ட்டன்ட் இன் த சீஸ் அரவுண்ட் த continent. Fishing is also a important occupation in this continent. Grand Bank is one of the world's best fishing grounds. It is located in the island of Newfoundland in Canada. Here the meeting of cold
Labrador current and warm Gulf Stream current provides a suitable condition for fish to thrive. Grand Bank is the best place for fishing. It is located in the island of Newfoundland in Canada. In this place, cold water from Labrador current and warm water from Gulf Stream current joins. Here current means stream of water. So it gives the suitable condition for fish to லிவ். கிராண்ட் பேங்க் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மீன்கள் வளர்கிறதுக்கான ஒரு மிகச்சிறந்த இடம். இந்த இடம் கனடாவில் இருக்கிற நியூஃபண்ட்லேண்ட் அப்படிங்கிற ஐலாண்டில் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லேப்ரடார்லேருந்து வர கோல்டு வாட்டரும் கல்ஃப் ஸ்ட்ரீம்லேருந்து வர வார்ம் வாட்டரும் ரெண்டும் மிக்ஸ் ஆகிறனால இந்த இடத்துல இருக்கிற வாட்டர் வந்து ஒரு மிதமான சூடோடு இருக்கும். அதனால் இந்த இடத்துல மீன்கள் வந்து அதிக அளவில் வளருது. ஸ்ட்ரீம் ஆஃப் வாட்டரை வந்து கரண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ நீரோடை அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல கரண்ட் அப்படின்ற வார்த்தையோட மீனிங். ஓகே, த கோல்ட் லேப்ரடார் கரண்ட் பிரிங் பிளண்டி ஆஃப் பிளாங்டான் விச் ப்ரொவைட்ஸ் ஃபுட் ஃபார் ஃபிஷ். பிளாங்டான் இஸ் த ஸ்மால் அண்ட் மைக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசம் ஃப்ளோட்டிங் இன் த சீ ஆர் ஃப்ரெஷ் வாட்டர். இட் இஸ் லார்ஜ்லி ஃபவுண்ட் இன் கோல்டு லேப்ரடார் அண்ட் ப்ரொவைட்ஸ் ஃபுட் ஃபார் ஃபிஷஸ். இதில் பார்த்தீங்கன்னா கோல்டு லேப்ரடார் கரண்ட்டை வந்து ஃப்ளோ ஆகி வரும்போது அது கூட நிறைய பிளாங்டான்ஸும் கூட வருது. பிளாங்டான்ஸ் அப்படின்னா என்னென்னா நீரில் இருக்கிற ஒரு மைக்ரோ ஆர்கானிசம். இந்த மைக்ரோ ஆர்கானிசம் பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷுங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃபுட்டாக இருக்குது. அதனால் மீன்கள் ரொம்ப ஆரோக்கியமாகவும் வளருது. காட், ஹேரிங், மேக்கரல், சால்மன் and halibut are the major varieties of fish in North America. So I have shown the pictures of all the fishes mentioned here. Cod, herring, mackerel, salmon and halibut அப்படிங்கிறது இந்த North America-ல இருக்கிற variety of fishes. Next we are going to see about minerals. North America has rich mineral resources. It is the leading producer of iron ore, petroleum, natural gas, காப்பர், சில்வர், சல்ஃபர், சிங்க், பாக்சைடு அண்ட் மேங்கனீஸ். ஸோ மினரல்ஸ் இஸ் எ நேச்சுரலி அக்கரிங் இன்ஆர்கானிக் எலமெண்ட் ஆர் காம்பவுண்ட் கேன் பி யூஸ்ட் இன் மெனி இண்டஸ்ட்ரீஸ். நார்த் அமெரிக்கா ஹேஸ் மெனி மினரல் ரீசோர்சஸ், அயன் ஓர், பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸ், காப்பர், சில்வர், சல்ஃபர், சிங்க், பாக்சைடு அண்ட் மேங்கனீஸ் ஆர் த மினரல்ஸ் ப்ரொடியூசிங் இன் நார்த் அமெரிக்கா. ஸோ நார்த் அமெரிக்கா பார்த்தீங்கன்னா அதிக அளவில் வந்து மினரல்ஸ் கிடைக்கிற ஒரு பகுதியாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அயன் ஓர், பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸ், காப்பர், சில்வர், சல்ஃபர், சிங்க், பாக்சைடு போன்ற தனிமங்கள் அதிக அளவில் கிடைக்குது. த நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் லெட் அண்ட் யுரேனியம் ஆர் த அதர் இம்பார்ட்டன்ட் மினரல்ஸ். ஸோ லெட் அண்ட் யுரேனியம் ஆர் ரேடியோ ஆக்டிவ் மினரல்ஸ். இட் கேன் பி யூஸ்ட் டு டேட் ராக்ஸ் that formed and crystallized from about 1 million years to over 4.5 billion years ago. So, இல்ல lead and uranium வந்து அதிக அளவில் இங்கே நார்த் அமெரிக்காவில் கிடைக்குது. இந்த lead and uranium வந்து ஒரு ரேடியோ ஆக்டிவ் மினரல்ஸ். இது எதுக்கு முக்கியமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பாறைகளோட ஏஜை கண்டுபிடிக்கிறதுக்கு, எவ்வளோ வருஷங்களுக்கு முன்னால் அந்த பாறைகள் உருவாகியிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த லெட் அண்ட் யுரேனியம் ரேடியோ ஆக்டிவ் மினரல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. த லாஸ்ட் பாயிண்ட் இஸ் நார்த் அமெரிக்கா ஹேஸ் வாஸ்ட் டெபாசிட் ஆஃப் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ். த யுனைடெட் ஸ்டேட்ஸ், கனடா அண்ட் மெக்சிகோ ஆர் அமாங் த வேர்ல்டு டாப் ஆயில் ப்ரொடியூசர்ஸ். United States, Canada and Mexico are the main countries which producing petroleum oil. All these countries are situated in North American continent. Hence, North America plays an important role for producing oil and natural gas. North America பார்த்திங்கனா, அதிக அளவில் oil and natural gas resourcesலாம் இருக்குது. நார்த் அமெரிக்காவில் இருக்கிற United States, Canada and Mexicoவில் பார்த்திங்கனா, உலகத்திலேயே அதிக அளவு oil ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. முக்கியமாக யுனைடெட் ஸ்டேட்ஸ், கனடா அண்டு மெக்சிகோவில் அதிக அளவில் கிடைக்குது. ஸோ ஹியர் வி ஆர் எண்டிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.